Hey guys, welcome to Ketones. இன்னைக்கு நம்ம சிவசாமி பத்தி பார்ப்போம். இந்த சந்தப்பல சிவசாமி இருக்கானே, அவன் கிட்டத்தட்ட என்ன மாதிரிதான் இருப்பான். நான் சிம்பிளிசிட்டி வில்லன்னா அவன் சிம்பிளிசிட்டி ஹீரோ. மற்றபடி காஸ்டியூம்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா அவன் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கான். பிகாஸ் இந்த பெரிய இடத்துக்காரங்களுக்கு பக்கத்துல இத்தினோண்டு இடம் வச்சிருக்கவங்களுக்கு எப்போதுமே அவங்க பிரச்சனையை தான் கொடுப்பாங்க. கேடு வர இவ்வளவு இடம் வச்சிருக்காங்க தானே. அப்புறம் இதுக்கு இதையும் புடுங்க பாக்குறாங்க, புடுங்க வாங்க. சரி சரி, இந்த சிவசாமி இருக்கானே அவன் ஊர் வடக்கூர். இதான் வடக்கூர். இவன் ஊர் பக்கத்துல இருக்கிறது தெக்கூர். இதுதான் தெக்கூர். ஐயோ மா சொல்லிட்டேன், சிவசாமி ஊர் தான் தெக்கூர், அப்புறம் அவன் ஊர் தான் வடக்கூர். அதனாலதான் வந்து அவனை வடக்கூரான்னு சொல்றாங்க. போது போது இருபது பாத்துக்கிறேன். வெறும் படத்துல வர கேரக்டர்ஸ் வச்சு இந்த படத்தை கேட்டூன்ஸ் எடுத்துருந்தா எப்படி இருக்கும் அதத்தான் இப்ப காட்டிருக்கோம். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சண்டைக்காரன் மாந்தரன் அப்ப என்ன ஒருத்தர் இருக்கேன், எப்ப பார்த்தாலும் என்ன போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எங்க அண்ணனுக்கு பதிலாக அந்த மீன் போய் திறந்துருக்கலாம்ல. கருப்பு சாப்பி, எப்படி என்ன தேடி கண்டுபிடிச்ச? கிளாட் டு மீட் யூ. ஆமா, என்ன எக்ஸ்ட்ரா நாய் குளிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஏய், ஓ, என்ன காப்பாத்துறதுக்காக உன் ஆர்மியை கூட்டு வந்தியா? வாவ், இந்த ஆர்மி பேர் என்ன? பிடிஎஸ் ஆர்மியா? ஆமா, இவங்க வர்ற வேகத்தெல்லாம் பார்த்தா காப்பாத்த வர மாதிரி தெரியலையே. ஏ சாப்பி, எலும்புத்துண்டுக்கு ஆசைப்பட்டு என்ன காட்டு கொடுத்துட்டியா? எருமா மாடு ஒண்ணு எல்லாம். ஐயோ, நீ நாய்க்குட்டியா? இருக்கட்டும், பாத்துக்க. சும்மா சொல்லக்கூடாது. பொண்ணு சூப்பராக இருந்துச்சு. சாரி, அண்ணனுக்கு பார்த்த பொண்ணு அப்படி சொல்லக்கூடாது. ஏன் இருந்தாலும் பொண்ணு சூப்பராக இருந்துச்சு. இந்த பரதேசி டாய்க்கு இப்படி ஒரு பொண்ணா? சே, டபுளை எத்தனை நாளைக்கு தான் சிங்கிளாகவே தெரியுது. கெட்டா பச்சா படகு கிட்ட இருக்குங்க. ஆ, அதெல்லாம் ஒடுமில்ல. அப்பா டீக்கே வாய் எப்படி வச்சிருக்கீங்க? தலைகாடி எது வச்சிருக்கீங்களா? யோ சும்மா அறியா. அப்புறம் பகடு கொஞ்சம் கோவம் வரும். உங்க பொருட்டு தான் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். நாளைக்கு ஆபாபா பச்சா சொல்றது வாஸ்தவத்தான். ஏங்க அது மட்டும் இல்ல, பையனுக்கு போட்டோ ஓடுற பழக்கம் அதிகமா இருக்கு. என்னடா போட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்க, ஒரு டைம் போட்டோ எடுத்து பார்த்தா ஏதோ ஆர்டிகல்ட்ட இருந்தாலும் மெசேஜ் வருது. அதை பொண்ணு வந்துதான் பார்த்தோம். ஏங்க என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆடா அதை விடுங்க. ஒரு நாள் சத்தைக்கு போட்டு போயிட்டு காலையில 3 மணிக்கு எதிர்ச்சே, பார்த்தா டீ பிளேட் எடுத்துச்சு. என்னடான்னு பார்த்தா யாரோ ஒரு பிளேட் வீடியோ கால் பேசிக்கிருக்க, அது சட்டை இல்லாம. யோ யோ யோ, ரெண்டு பேரும் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏடா சும்மா இருல, அவட கூட தெரியாது. இதாக நிலவரம், உங்க பொண்ணுதான் வந்து எப்படியாச்சும் என் பையனை பாத்தாரு. யோ, என் பொண்ணு வந்து எவ்வளவு ஏமாத்துவா? ஏங்க அப்படி இல்லங்க, நான் கண்ட ஊதாரிய மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. பிள்ளைய பத்தி வச்சிருக்கேன். ஏங்க இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த மாதிரி பயலுள்ளதாங்க பிடிக்கும். நல்ல பயலுள்ள யாருக்கு பிடிக்காது?
இந்த பிளேபாய் கபிலாட்டிய, பாய் பெஸ்டி கபிலாட்டிய, இந்த கஜா குடி கபிலாட்டிய, இது மாதிரி பஞ்ச பரதேசியா தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தி கல்யாணம் பிடிக்கிறதே இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பிடிக்க வேடா கேளுங்க. அதுக்கெல்லாம் இந்த டேடு பிரின்சஸ் ஏதோட சொல்லுவாளுவே, அவ்வளவுதான் சரியா ஆடுவாளுவ. என் பிள்ளை சரி வராது, அதனால உங்களுக்கு பொண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, ஒழுங்க முடியாது தட்டத்து வீடு கிளம்பிருங்க அப்படிதான் சொல்லுவேன். நம்ம தான் தட்டே கொண்டு வரலையே, இவ எதை சொல்ற? அதே பச்சா எனக்கு கொண்டு புரியல. சரி அப்படியே சொல்லிட்டே அப்புறம் நீங்க முன்னாடி போக, பாத்திர கழுவுற இடத்துல பழைய தட்டது கிடைச்சிட்டு எடுத்துட்டு வாரு. பேசிக்கிடலாமா? டேடே ஏற்கனவே அப்பனும் மாமனும் சேர்ந்து மான மரியாதை வாங்கிட்டாங்க, நீ என்னடா பேச போற? அட நீ சும்மா இருந்த, நான் பேசுறேன். யோ மீச மாமா. என்னடா? அது ஒண்ணுமில்ல, உங்ககிட்ட காப்பி நல்லா இருந்துச்சு, இன்னொரு டம்ளர் கிடைக்குமா? வந்தட போய் செருப்பிஞ்சியாவோ, ஒழுங்க மரியாதை ஓடிரு. ரைட்டு விடு. இவ சொல்லிதான் போலீஸ்காரவ என் பையட புடிச்சிருக்காவ, இவ சொட்டா விட்டுருவா. பண்ண வேலைக்கு நான் இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சம் நினைச்சியா? என் மயன நாலு பேருக்கு முன்னாடி போட்டு அடிச்சு அவமானப்படுத்திக்கான். அது வேற ஒன்றும் இல்ல, அவங்க அப்பா வேலை கை வச்சாக்க அந்த கோபத்துல அடிச்சு விட்டேன். பெண்களின் மீது விரல்களை வச்சிருக்க, அதை நீ சொல்லவே இல்லையாப்பா. அட அடிச்ச அடியில கீழே விழுந்துருச்சுக்க. அது தப்புதாம்ல, நான் ஒத்துக்கிறேன். பெண்களின் மீது விரல்களை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களே இல்ல தலையேங்கிற கொள்கையில வாழ்றேனா, அதனால பொண்ணு மேல கை வச்சது தப்புதான். அதுக்காண்டி உன் மயம் மேல கை வச்சதை கூட நான் ஏத்துக்கிடுதேன். ஆனா உன் சின்னமைய அந்த கம்நாட்டி இருக்கானே, எல்லாத்தையும் வீடியோ பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டு என்ன டேக் பண்ணி விட்டேன். நான் என்ன போஸ்ட் கூட பாக்காம லைக் போட்டு விட்டேன். அதுக்கு இந்த பையன் என்கிட்ட கோச்சுக்கிட்டு நேத்துல இருந்து சாப்பிடல. சரிப்பா அதெல்லாம் சரி, இப்ப என்னதான் முடிவா சொல்ற? வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா? அதெல்லாம் சும்மா எல்லாம் ஒண்ணு வாங்க முடியாது. சும்மா வாங்க முடியாதா? அப்ப என்ன கொடுத்தா வாபஸ் வாங்குவ கேளு. 50K ஃபாலோவர்ஸ்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கான்ல, அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட கொடுக்க சொல்லுங்க. எது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டா? ஏப்பா எதுக்கு எதா முடிச்சு போடுற? நீ என்ன சொல்ற? அது எப்படிக்கா கொடுக்க முடியும்? எங்களுக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அக்கௌண்ட் தான், அதுவும் வப்பாடுபட்டு அடிபேசரே பட தெரியாம அடிபேசர் சேனல் டப்ப வச்சு எல்லாரையும் ஃபாலோ பண்ண வச்சு இப்பதான் ஒரு 50K ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு. அத போய் கேட்டா எப்படி கையா? அதானே சிவசாமி சொல்றது நியாயம் தானப்பா. எப்பா நரசிம்மா, உழைக்கிற வயிற்று அடிக்கிறதே பெரிய பாவம், நீ இன்னும் கொஞ்சம் கீழே போய் அவன் காலை வாரி விட்டா அவன் என்னையா வருங்க? அதுக்கு அவமானப்படனா சும்மா இருக்கணுமா? ஏன்னா நீ ஒண்ணு சும்மா இருக்க வேணா, வேற ஏதாவது சொல்லு. அண்ணாச்சி நானும் என் குடும்பமும் பட்ட அவமானத்தை அவன் படணும், அதனால எல்லாரு காலையில விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இப்படித்தானே சத்த இரு. ஐயா சிவசாமி நீ என்ன சொல்ற? டாக்டக்கையா சொல்றது? எங்க வீட்டுல மொத்த டாலு ஓட்டு. இல்ல புரியல. சொத்த பத்த அக்காளி பக்காளிக்கு மொத்த 60 ஓட்டு, எங்க வார்டுல மொத்த 120 ஓட்டு. புரியுது புரியுது. ஏன்டா அறிவு கட்ட நரசிம்மா, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? அதான் அறிவு கட்ட நரசிம்மா திட்டிவிட்டல, அப்புறம் என்ன திருப்பிட்டு அறிவு இருக்கான்னு கேக்க? இதெல்லாம் அக்கறையா பேசு. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் காலில் உள்ள வைக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா உனக்கு? இந்த விஷயம் எல்லாம் ஈடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது, கொத்தோட வந்து அள்ளிட்டு போயிருவாவ. அப்புறம் தலை வலிக்குது, மாரடைப்பு கல்லடைப்புன்னு எது சொன்னாலும் விட மாட்டாவ. ஏல இதுக்கு ஈடி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னலே சம்பந்தம்? அதெல்லாம் சம்பந்தம் இருக்கு நரசிம்மா. அதே மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? கிவ் மீ யுவர் பிளட், ஐ வில் ஐயோ நேத்து தான் மனப்பாடம் பண்ணி வச்ச கேடு வர அதுக்குள்ளே மறந்து வச்சே. கிவ் மீ யுவர் பிளட் பட் டோன்ட் ஃபால் அண்டர் அடுத்தவன் கால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிஜமாவா? அப்படியா சொன்னாரு? ஆமா அப்படிதான் சொன்னாரு. அப்பா சரியாதான் இருக்கு, அப்பா விழுத வேணாம்லே. அப்படி வா வலிக்கு. நல்லவேளை எந்த கம்மாட்டியும் படிக்காதனால நம்பிட்டாங்க. இருந்தாலும் நான் பட்ட அவமானத்தை அவனும் படணும்லே. அடாச்சு அந்த அளவு வாபஸ் ஆகட்டா, என் பாவ ஜெயில கிடக்கட்டும். ஐயா சிவசாமி 4 ஓட்டு 60 ஓட்டு 120 ஓட்டுன்னு சொல்லி இப்படி கோச்சுக்கிட்டு போலாமா? செத்த நில்லு. எப்பா நரசிம்மா என்னதான் அப்பா பண்ணணுங்கிற? நீ பெருசா ஒண்ணு பண்ணவனாச்சி, நான் பட்ட அவமானத்தை உனக்கு அப்படிதான் லிமிட்டு. சரி சரி கோவப்படாதீ. இன்ஸ்டாகிராம்ல சில போஸ்டுக்கு கீழெல்லாம் ஐ வாண்ட் சம்மன் அவைலபிள் சி மை ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, ஃபேக் ஐடி. அவளுங்களை கூட்டியாடணுமா? ஏண்டா நல்லா இருந்த ஏண்டா உனக்கு இந்த என்ன? யோ சொல்றத முடிஞ்சா கேளியா? அந்த மாதிரி ஃபேக் ஐடி மாதிரி ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி எல்லாரு கமெண்ட்டுக்கு கீழே அவைலபிள் ஐ வாண்ட் சம்மன் போட்டு எல்லாரு முன்னாடி மான மரியாதையை இழக்கணும். எங்க அப்பனு கூட பாக்கி
என்ன பண்ணிட்டு வந்து போச்சா பிள்ளைக வட்டைய போட்டதுக்கு அப்புறம் பாட மரியாதை வச்சு அறிடை போடுறது கொஞ்சோடு சோத்த போடு சீட்டு தூக்குத இப்பதான் சிதம்பரம் சாப்பிட்டு போனா சிதம்பரம் சாப்பிட்டாடா சரி அப்ப ஒடுபே இருக்காது கொஞ்சோட தண்ணியை கூட குடிச்சுட்டு தூக்குறேன் ஆனா அன்னைக்கு நேட்டே இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி நான் தான் போட்டு விட்டேன் இருந்தாலும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வடகுரான்ட்ட போய் வடகுரான போட்டோ எடுத்து அவனை பொம்பளை மாதிரி ஏஐல கிரியேட் பண்ணி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் பூமராண்டின்னு போஸ்ட் போட்டுவிட்டு அவனை டேக் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கு காண்டானா அவன் எங்கள் அண்ணனை போட்டு தள்ளிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக யாருமே ட்ரை பண்ணல டே சோத்து போட்ட சிதம்பரம் நாங்கள் கஷ்டப்பட்டு சட்டை ஓட்டுக்கிட்டு இருக்கேன் அகிலா தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஆடியன்ஸுக்கு ஃப்ளாஷ் பேக் சொல்லிட்டு இருக்காப்பா பதர்வை செருப்புச்சோ சரி சரி கோபப்படாம சொன்னோடுப்பா சரி அவர் வரதுக்குள்ள நான் டக்குன்னு ஃப்ளாஷ் பேக் சொல்லிடுறேன் பச்சா விடுங்க பச்சா எதுக்கு இதுல என்ன சொல்லுங்க இல்ல இப்ப எதுக்கு அதெல்லாம் அதாவது கேக்குது இல்ல சொல்லுங்க அது பொடுவில பச்சையப்பா இவர் தான் பேட்மேனா பேட்மேனா என்ன பேட்மேனா ஏ பர்மோட ஏடா சிரிக்கிற பச்சையப்பா நீ சிரிக்காத கடுப்பாயிருவே ஒத்துக்கிற படிச்சு தாட்டியோ ஐயோ இந்த மண்டையை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுவானீங்க பேட்மேனா நீங்க அது பேட்மேன்ஸ்க்கு போட்டு போட்டு பட்டையில புடிலாம் கொட்டி போச்சுடா பர்மேனா இறங்கினேன் என்ன சொல்றீங்க வேற வழி இல்ல இருந்தாலும் அன்னைக்கு மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் விட்டேன் வடக்கூரான போட்டு தள்ளிட்டேன் சாரி யாரும் பயந்துடாதீங்க லைட்டாக வில்லத்தனமாக சிரித்து பார்த்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பையும் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டாரு ஓ பாய் நம்ம குடும்பத்தை ரெண்டு தெருவில் எடுப்பு ஆடிட்டா என்னங்க சொல்றீங்க புள்ளை எழுப்பு டகையெல்லாம் எங்கே வச்சிருக்க நீங்க நான் என்ன கேட்டுருக்கேன் நீங்க என்ன சொல்றியா பச்சா என்னாச்சு ஏன் இப்படி பதட்டமா இருக்கியா தொப்பையை கட்டாத போது பச்சா சட்டையை போடுங்க இது கணக்கு என்ன விஷயம் ஏன் இப்படி பரபரப்பா தெரியுதியா உங்க பர்பய நம்ம குடும்ப படத்தையே வாங்கிட்டேன் ஆனா என்ன பச்சா நீங்க சொல்றது ஒரு அளவு புரியல ஒத்துக்கிட்ட படத்துல ஆட்டி அதான் ரசா அதானே யோ ஒழுங்கா என்னாச்சுன்னு சொல்லு இல்ல சோத்துல தண்ணி ஊத்திடுவேன் அப்புறம் பழைய சோத்தான் திங்கணும் அப்படியே ஓ புள்ள வடக்குறாட வெட்டி புட்டாடி ஹவ் இஸ் இட் பாசிபிள் பச்சா அதான் பச்சா எடுக்க விட புரியல அவட காட போய் தேடி வடக்கூருக்கு போட அவன் வடக்குறாட வெட்டுறதுக்கு கையில அருவா வச்சுட்டு ஓட்டா எனக்கு எட்டு பண்றதே தெரியல டக்குனு ஒரு பச்சை பட்டை எடுத்து கரண்ட் கம்பியில அடிச்சிட்டேன் அப்புறம் அப்புறம் ஏ பாச்சா கேக்குறீங்க நான் அடிச்சத ஒரு கிழவி பாத்துட்டேன் இதுல பார்த்தா அதுக்கு டியாடா தக்குவ பண்றே ஏய் தாசமா போ ஓட்டியா போ அவ திட்ட திட்டு இடைய காதுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கு பாச்சா சரி அத விடுங்க செதப்பறடாடா ஆ அத சொல்றடா இவங்க திட்டிக்கிட்டு இருக்க போதே அவங்க வெட்டி விட்டா உயிர் போயிட்டா நீங்க பாத்தீங்களா கொஞ்சம் பக்கடாத தெரிஞ்சுச்சு இருந்தாலும் உயிர் போயிருக்கும் அது மட்டும் கன்ஃபார்ம் அது மட்டும் இல்லாம விரட்டி போய் உருட்டையை தூக்கி ஏறிடுற ஐயய்ய அப்புறம்
விரட்டிட்டு வந்த மூணு பேரும் ஸ்பாட்லயே காலி போச்சா. எது ஸ்பாட்லயே காலியா? என்ன போச்சா சொல்றிய? வெடி பருது உருடைக்கு அவ்வளவு பாவரா? அட அந்த உருடையா இருந்தா பரவாயில்லையா போச்சா, பிழைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. இவ உருட்டிட்டு வந்தது பரட உருடை. எட பரட உருடையா? பரட உருடை எப்படி போச்சா இவனுக்கு கிடைச்சது? அதான் போச்சா, இவனோட ஹாஸ்டல் ஃப்ரெண்ட் வெங்கல பாக்க போற, வெங்கல பாக்க போறேன் அடிக்கடி போவாள்ல, அவட்ட வாங்கிருப்பாள் இருக்கு. ஆமா, மரண உருண்டைதான் என்னது? யாத்தா என்னத்தா கேள்வி இது? மரண உருண்டை தெரியாது உனக்கு? அட தெரியாம தானே கேக்க, சொல்லுங்க யாராச்சும். யாத்தா மரண உருண்டை வேற எதுவும் கிடையாது, ஹாஸ்டல்ல போற இட்லி. அத உருட்டிட்டு அடிச்சப்படா ஒருத்தர கொல்ற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு. தட்ஸ் வை இட்ஸ் கால்டு மரண உருண்டை, புரியுதா? ஒரு சாதாரண இட்லிக்கு இம்பட்டு பவரா? எது பவராவா? அது பவரை பத்தி உனக்கு தெரியாதுச்சா? இந்த பார்டர் பிரச்சனைல சப்ப போக்க ஏதாச்சும் ஓவரா பண்ணாங்கடா, இந்த உருட்டையை போட்டுதா கொள்றதா மிலிட்டரியா பிளான் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன், என்னை போட்டு அடிச்சாங்க. அதுக்கப்புறமே உங்களுக்கே தெரியுமே, ஒரு மந்தையில் மேய்ந்து கொண்டிருந்த இரு ஆடுகள் வேறு வேறு பாதை நோக்கி சென்று விட்டனங்கிற மாதிரி நாங்க எல்லாரும் வேறு வேறு பாதை நோக்கி சென்றுட்டோம். பேசிக்கிட்டு இருக்கியா? சூப்பர்ப்பா. ஆமா, எப்படிப்பா இவ்வளவு பேரையும் போட்டு அடிச்ச? நான் கூட உன சொத்து என்னப்பா நினைச்சேன். வடகுறாட கொல்ல போறதுதான் அந்த பிரச்சனை இருக்காது. கபா வேற எங்க போய் தொலைஞ்சிடல பாவோ. அப்பா நான் ஒரு உண்மையை சொல்லவா? எட்டடா, நான் அந்த வடகுருவனை கொல்லவே இல்லப்பா. நீ வெட்டி போட்டு முடியாததை கண்டால பாத்த. உனக்கு பகல்லயே பசுமாடு மேயறது தெரியாது, இதுல இருட்டுக்குள்ள எருமாடு மேயறதா தெரிய போகுது? இல்லப்பா, நான் முடியாததான் நீ பாத்துருப்ப, வெட்டினதை பாத்தியா? அது இல்ல, அது கடையில ஒரு கிழவி திட்டிக்கிட்டு இருந்துச்சு. பாத்தியா, அப்ப நான் வெட்டலதானே? அது சரி, அப்படியே இருந்தாலும் வெட்டது யாரு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி சிதம்பரம் வாழ்கன்னு சொல்லு, அப்பதான் சொல்லுவேன். செருப்பு பிஞ்சிரும். ரைட்ட விடு, நான் சும்மா சொல்றேன். பிளாஷ்பேக். இலே புரோட்டா போதுமா, இல்ல வீட்டுல வந்து கொஞ்சம் சாப்பிடுறியா? இல்ல இல்ல, வேணா வேணா, நீங்க வாங்கி கொடுத்த 18 புரோட்டாலே வயிறு நிறைஞ்சிருச்சு. அது சரி, இலே ஒரு பேச்சுக்கு சாப்பிடுன்னு சொன்னா அதுக்கு 18 புரோட்டா வளர்த்திம்ப? அது புரோட்டா ரொம்ப பிடிக்கும் என்னாச்சு, எப்போதும் 30 திம்மே. இன்னைக்கு ஏதோ மரியாதைக்காக 18 பாட்டிக்கிட்டேன். இது வேறையாலே. சரி, எங்கிட்ட நல்லா தின்னா சரி. அப்புறம் அண்ணாச்சி, ஒரு உண்மையை சொல்ல போனா நான் உங்களை போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்தேன். எது என்னலே சொல்லுத? ஆமா அண்ணாச்சி, எங்க அண்ணன் சாவுக்கு பழி வாங்க வந்தேன். ஆனா நீங்க இப்படி நல்லவரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலாம். நல்லவனா? எதை வச்சு இல்ல சொல்ற? இந்த இப்ப புரோட்டா வாங்கி கொடுத்தீல, அப்ப நல்லவர் தானே? புரோட்டா வாங்கி கொடுத்ததுக்கெல்லாம் நல்லவராளே? அதெல்லாம் தெரியாது அண்ணாச்சி, என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு புரோட்டா வாங்கி கொடுத்தா நல்லா இருந்தேன், அதனால நான் உங்களை கொல்ல போறது இல்ல. இருந்தாலும் நான் கொள்ளாட்டியும் இன்னொருத்தர் உங்களை பழி வாங்குறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்காரு. அது யாரு? உங்க அப்பானா? இல்ல, எங்க அப்பா இல்ல, எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. போன வருஷம் கூட உங்க வயக்காட்டுக்குள்ள கரண்ட் அடிச்சதுல ஒரு நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டியோட ஓனர். அந்த நாய்க்குட்டிக்கு ஓனரா? அது யாருலே? எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான், பெரிய கேங்ஸ் தரான். அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி நாய்க்குட்டி எங்க அப்பாட்ட கொடுத்து வளர்க்க சொன்னாரு. அந்த நாய்க்குட்டி தான் கரண்டை வச்சு நீங்க போட்டு தள்ளிட்டீங்க, அதுக்காக பழி வாங்க வராரா? ஓ, பெரிய கேங்ஸ்டர். யாருலே அவன்? ஏதோ ஜான்விக்கா. என்னலே சொல்லுதே, ஜான்விக்கா? ஆமா, ஜான்விக்கு போகிமேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இலைய அந்த அருவா குடுல. எதுக்குங்க இலைய அந்த அருவா முதல்ல குடுல? ஐயோ, கரண்ட் வர போச்சே, இந்தாங்க. ஐயோ, என்னங்க நீங்க உங்களே வெட்டிக்கிட்டீங்க? எல்லா எல்லாம் ஓடியாங்களே, சிவசாமி பையன் அரிசி பிள்ளை வெட்டி விட்டா. இதான்ப்பா நடந்துச்சு. அட கொடுமைய. சரி விட, பாத்துக்கலாம். நான் கூட உனக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லணும்னு நினைச்சேன், அதான் டைம் இல்ல, அடுத்த பாட்டில் சொல்றேன். ஓகே, அப்ப நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, எஃபி பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. டேய், அது சப்ஸ்கிரைப்டா? சர்ப்ரைஸ். சப்ஸ்கிரைப். சப்பு ரைஸ். ஃபட்டபோடே.